ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதான் உங்கள்கிட்ட சார் பேசுகிறேன். ஸோ இப்போ நான் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் BS6 மாடல். ஸோ இதில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா, வண்டி ஸ்டார்ட் ஆகும், ஐலிங் நிற்கும், ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரம் கழித்து ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து த்ராட்டில் பாடி. இந்த த்ராட்டில் பாடியில் ஃபஸ்ட்டு இது ஒரு இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஜெக்டர், இது இன்ஜெக்டருக்கு வர்ற ஓஸு. ஸோ வந்து பம்பில் எந்த டேமேஜும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஃபியூல் பம்ப் வந்து கரெக்டாக ஆன் ஆகுது. ஃபியூல் பம்ப் வந்து கரெக்டாக ஆன் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பெட்ரோல்லாம் வருது. ஸோ பெட்ரோல் வந்து இன்ஜெக்டர்லேயும் பெட்ரோல் வந்து ஸ்ப்ரே ஆகுது. இன்ஜெக்டரில் ஸ்ப்ரே ஆனாலும், ஸோ இன்ஜெக்டரில் வந்து பெட்ரோல் ஸ்ப்ரே ஆனால் கூட ஒரு ஐலிங் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 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 நிமிஷம் இல்லை ஒரு 45 செகண்ட் ஐலிங் வந்து கரெக்டாக நிற்கிது. அதுக்கப்புறம் வண்டி அடைச்சடிச்சு ஆஃப் ஆகுது. ஸோ ஏன் அடைச்சடிச்சு ஆஃப் ஆகுது? ஸோ வந்து டைமிங் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்புறம் டைமிங் செக் பண்ணோம். டைமிங் செக் பண்ணதுக்கு வந்து இதோ இதான் டேப்லெட் டோரு, இந்த இது ஒரு டோர் இருக்கா, இது டோர், இந்த ரெண்டு டோரையும் கழட்டி நாங்கள் வந்து டைமிங் செக் பண்ணோம். டைமிங் கரெக்டாக இருந்தது, வால்வோட கேப்பும் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ வால்வ் கேப்பும் கரெக்டாக இருக்குது. அடுத்து என்ன ஃபால்ட்டு? ஸோ நம்ம வந்து ஏர் ஃபில்டர் செக் பண்ணோம், ஏர் ஃபில்டர் வந்து செக் பண்ணோம் நாங்கள். ஸோ ஏர் ஃபில்டர் வந்து பாருங்கள், ஏன்னா இது புது வண்டி தான். ஸோ புது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரும் நம்மளுக்கு வந்து பக்காவாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பிளாக்கேஜும் இல்லை. ஸோ ஏர் ஃபில்டரும் பக்காவாக இருக்குது. ஸோ ஏர் ஃபில்டர் போகிற ஓஸ், அந்த லைன் எல்லாமே வந்து நமக்கு வந்து பக்காவாக இருக்குது. ஸோ உள்ளே ஏதாவது ஒரு ஓஸ் டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம். ஸோ உள்ளே எந்த ஓஸுமே நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகலை. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக, இந்த ரெண்டு லைனும், இந்த பெட்ரோல் லைனும் சரி, இந்த பெட்ரோல் லைனும் சரி, இந்த ஏர் லைனும் சரி, எந்த லைனும் வந்து டேமேஜ் ஆகலை. பம்ப்லேருந்து கிளியராக வருது நம்மளுக்கு. ஸோ வேறு என்ன டேமேஜாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபால்ட்டை வந்து நாங்கள் ரெக்டிஃபைட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து வண்டி வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வண்டியை நான் கீ ஆன் பண்ணுறேன். கீ ஆன் பண்ணோடனே மில் லைட் வந்து நம்மளுக்கு வந்து எரியுது. ஸோ வந்து நான் செல்ஃப் போடுறேன். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள், அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐலிங் வந்து கம்மியாகும், கம்மியாகி வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ளக்கையும் செக் பண்ணோம். ஸோ சாரி, அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ ப்ளக்கு நம்மளுக்கு செக் பண்ணோமா பார்த்தீங்கன்னா, ப்ளக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த ப்ளக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பாருங்கள். ப்ளக்கில் வந்து தெரியும், ப்ளக்கு நான் கிளியராக காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு வந்து பிளாக்காக இருக்குது, கொஞ்சம் மேலே வந்து பிளாக்காக இருக்குது, மற்ற இடம்லாம் வந்து ப்ரௌனிஷாக தான் இருக்குது. ஸோ பெட்ரோல் எங்களுக்கு அதிகமாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதான் நாங்கள் வந்து ஏர் ஃபில்டர் அப்போயே செக் பண்ணோம். ஸோ ஸோ ப்ளக்கும் மாற்றியாச்சு, ப்ளக் அடாப்டரும் நாங்கள் மாற்றி பார்த்துட்டோம். இன்னும் இந்த ஃபால்ட் வந்து ரெக்டிஃபை ஆகலை. ஸோ பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ ஃபால்ட் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணேன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நேற்றே நாங்கள் பார்த்துருந்தோம், ஃபால்ட் ரெக்டிஃபை பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி காலையில் வந்தோம். இன்றைக்கி காலையில் வந்தோடனே ஃபால்ட் வந்து ரெக்டிஃபை ஆகிடுச்சு. ஸோ என்ன ரெக்டிஃபை பண்ணணுன்றது சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்குல்ல, இது பேர் தான் அந்த டைனிஸ் கப்ளர் கனெக்ட் பண்ணுற டூலு. ஸோ அது கனெக்ட் பண்ணுறது, நான் ஃப்ளாஷ் பண்ணுறது என்னால் உங்களுக்கு வந்து காட்ட முடியல, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது. ஸோ வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெனேன் பம்ப்பு தான் இருந்திருக்கு. ஸோ கெனேன் பம்ப்பு தான் எங்களுக்கு வந்து இருந்திருக்கு, ஃபியூல் பம்ப்பு. ஆனால் அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து மாறிடுச்சு. சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா காண்டினென்டல் சாஃப்ட்வேர் வந்து எங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த சாஃப்ட்வேரை நாங்கள் கெனேன் சாஃப்ட்வேராக மாற்றணும். ஸோ இந்த டூலில் கனெக்ட் பண்ணி, ஸோ கனெக்ட் பண்ணி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோடனே ஃபால்ட் வந்து ரெக்டிஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் வண்டியை. ஸோ அடைக்காமல் வந்து பக்காவாக போகுது எங்களுக்கு. ஸோ இன்னொரு 10 கிலோமீட்டர் ஓட்டி பார்ப்போம், அடைக்காமல் பார்க்காம போச்சுன்னா கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஸோ கஸ்டமர் ஓட்டி பார்க்க சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஸ்லோவும் கரெக்டாக நிற்கிது. ஸோ இந்த ஒரு சின்ன ஃபால்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே இந்த சின்ன ஃபால்ட்டு தான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஃபால்ட்டு தான். ஸோ அது வந்து மில் லைட்டில் வந்து காமிக்கல, சென்சார் லைட்டில். ஸோ ஏன் தெரியல, அது வந்து நான் கூடிய சீக்கிரம் அது ஏன் தெரிஞ்சுட்டு அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வண்டி வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்லோ வந்து கரெக்டாக நிற்கும், அடைக்காது. ஸோ செல்ஃப் போடுறேன், ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நேற்று இந்த ஸ்லோ வந்து நம்மளுக்கு நிற்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்லோ வந்து கரெக்டாக நிற்கிது. வண்டியில் வந்து லைட்டாக டேப்லெட் வந்து லூஸாக இருக்குது, டேப்லெட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் கரெக்டாக. அது அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த சவுண்டும் வராது, அந்த டேப்லெட் நாய்ஸாக உங்களுக்கு கேட்குது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக ஸ்லோ நிற்கிது. ஸோ எந்த ஃபால்ட்டும் இல்லை, ரெக்டிஃபையர் ஆயிடுச்சு கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.